ஸோ இதோட பேட்டரி வோல்டேஜ் மானிட்டர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் எல்இடிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 20%, 40, 60, 80 அண்ட் 100 அப்படிங்கிற வேரியேஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஷோ பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து 5, 10, 15 அந்த மாதிரி கொண்டு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கொண்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தேவை ஒரு டிரைவர் சர்க்யூட், டிரைவர் ஐசி அண்ட் எல்இடிஸ் அண்ட் ரெசிஸ்டர்ஸ் இருந்தாலே போதும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால மூணு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நான் செக் பண்ணியிருக்கேன். ஒன்று 19 வோல்ட்டு, இன்னொன்று 5 வோல்ட்டு, இன்னொன்று 2 வோல்ட். இப்போ இந்த 19 வோல்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, 230 to 12 வோல்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா. ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ஏசி வரும். அந்த 12 வோல்ட்டு அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கொடுத்தேன்னா நியர்லி 12 வோல்ட்டுக்கு டிசி வரும், பல்சேட்டிங் டிசி, ஓகேவா. பட் இது ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபைங்கிறதுனால கெப்பாசிட்டர் தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வோல்டேஜ் வந்து பூஸ்ட் அப் ஆகும். ஸோ அந்த வோல்டேஜ் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 into 19 வோல்ட் வந்து வரும், சரிங்களா. அந்த வரக்கூடிய வோல்டேஜை அக்ராஸாக இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த அவுட்புட் எடுத்துட்டு போய் இந்த 7805 ரெகுலேட்டர் கொடுத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக 5 வோல்ட் கிடைக்கும், ஓகே. அதே மாதிரி 2 வோல்ட் வேணுங்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த 5 வோல்ட்டோட அவுட்புட்டில் ஒரு 1 kΩ ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி ரெசிஸ்டன்ஸோட அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 2 pinல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே இருக்கிறது பாசிட்டிவ், கீழே இருக்கிறது நெகட்டிவ். ஸோ இதுக்கு வரக்கூடிய இன்புட் வோல்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டிரைவர் ஐசி ஆப்ரேட் ஆகிட்டு கரஸ்பாண்டிங் எல்இடிஸை ஆக்டிவேட் பண்ணும். அதுதான் நம்ம ஹார்ட்வேர் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இல்லை எனக்கு இன்னும் அதிகமான வோல்டேஜ் 24 வோல்ட்டெல்லாம் செக் பண்ணோம், ஏன்னா என் வீட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்டர் பேட்டரி 12 வோல்ட் இருக்குது, 24 வோல்ட் இருக்குது, 48 வோல்ட் பேட்டரி எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ 2 ப்ரோப் தனியாக எடுத்திருக்கேன். அதாவது இந்த 3 pinல கனெக்ட் பண்ணதை அப்படியே காமன் பண்ணி தனியாக 2 ப்ரோபாக எடுத்திருக்கோம். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம எந்த டிவைஸில் மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, ஸோ மேக்ஸிமம் 24 வோல்ட், மினிமம் 2 வோல்ட், ஓகேங்களா. 2 வோல்ட் ஆர் 1 வோல்ட் கூட நீங்கள் மெஷர் பண்ண முடியும், ஓகே. இப்போ நம்ம இதோட ஆப்ரேஷன் பார்ப்போம். பவர் கொடுத்துட்டேன். ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கனெக்டர் வச்சுருக்கேன். இதில் ஒரு எண்டு பாசிட்டிவ், ஒரு எண்டு நெகட்டிவ், ஓகேவா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 19 வோல்ட்டுக்கு அந்த கனெக்டரை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எல்இடிஸுமே எரியும், ஓகேங்களா. இப்போ அதே இதை நான் வந்து 5 வோல்ட்டுக்கு நான் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா, நியர்லி ஒரு 20% ஆஃப், ஏன்னா 19 வோல்ட்டுக்கும் 5 வோல்ட்டுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நியர்லி 20 to 30% ஆஃப் எனர்ஜி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து 2 வோல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு எல்இடி தான் எரியும், சரியா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேட்டிங்ஸில் நீங்கள் பேட்டரியோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.